நீங்க இன்னும் தமிழ் டிப்ஸ் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒழுங்கான இடைவேளைகளில் உணவு உட்கொள்ளாமை, வறண்ட தன்மையுடைய கெட்டியான உணவுகள், காரமிக்க உணவுகள், அடிக்கடி மிகுந்த தூரம் பயணம் செய்வது ஆகியன மூல நோய்க்கு காரணமாகும். ஆயுர்வேதம் இவ்வியாதியை 6 வகைகளாக பிரிக்கிறது. வாதம் காரணமாக வரும் மூல வியாதியில் தொடைப்பகுதி, வயிறு, முதுகு, சிறுநீர்ப்பை ஆகிய இடங்களில் வலி, ஜலதோஷம், இருமல், தும்மல் ஆகிய பிரச்சனைகள் இருக்கும். பித்தத்தினால் வரும் மூல வியாதியில் வலி, எரிச்சல், அரிப்பு, இரத்தம், சீழ்வடிதல், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், மூச்சுவிட சிரமம், பசியின்மை ஆகிய அறிகுறிகள் இருக்கும். கபத்தினால் வரும் மூல வியாதியில் ஜவ்வு போன்ற கசிவும் இரத்த கசிவும் இருக்கும். ஜல்தோஷம், இருமல், அதிக உமிழ்நீர் சுரத்தல், வாயில் இனிப்பு சுவை, மலத்துடன் சிறுநீருடனும் ஜவ்வு படலம் வெளியேறுதல் இருக்கும். இரத்த கசியுடன் கூடிய மூல வியாதியில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும். ஆடாதொட இலை, ஆமணக்கு இலை ஆகியவற்றில் இருந்து எடுத்த கஷாயத்தை ஒத்தடம் கொடுக்கலாம். வாதத்தை குறைத்து மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்தை அதிகரிக்கும் மருந்துகளையும் கொடுக்கலாம். சிகிச்சை மற்றும் உணவு முறை. மூலவியாதிக்கு மோர் மிகச்சிறந்த மருந்து, ஆனால் தயிர் ஆகாது. துத்தி மிகவும் பயன் தரும். துத்தி இலையை கழுவி வாயிலிட்டு மெஞ்சு விழுங்க வேண்டும். எள்ளை அரைத்து வெண்ணையுடன் சேர்த்து மூலத்தின் மீது போட்டால் இரத்த கசிவு நின்றுவிடும். 2 தேக்கரண்டி எள், 1 கைப்பிடி சாம்பார் வெங்காயம் இரண்டையும் கலந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் மூலவியாதி காரணமாக கட்டி வந்து அவதிப்படுகிறவர்களும் இரத்தம் மலத்துடன் போதல், மலம் கழிக்கும் போது எரிச்சல் ஆகியவற்றுக்கும் நல்ல மருந்து. வலி, எரிச்சல் காரணமாக உட்கார முடியாமல் அவதிப்படுவோர் சின்ன வெங்காயம் உரித்த சருகு எடுத்து சிறிய தலையணை செய்து உட்கார உபயோகப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் வலி எரிச்சல் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.